ஹலோ கிறிஸ்து, நான் விட்டேன் நம்மளே கேள்வி பார்க்குறோம். முடிக்கலாம் டிக்டாக் கருத்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். டிக்டாக்னு தெரிய ஆளை யாருக்குன்னா, இந்தியாவிலேருந்து டிக்டாக்னு போன வருஷம் வர 2020 லாஸ்ட் இயர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இப்படி டிக்டாக் இந்தியா தடை பண்ணிட்டேன். ஆனால் இந்த டிக்டாக் வந்து நிறைய நாள் தடை பண்ணாமல் இருக்குது. இந்த டிக்டாக்ல பற்றி இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் அதாவது மக்களை தாண்டி, சாதாரண மக்களை தாண்டி நிறைய பெரிய பெரிய இடத்துல செலிபிரிட்டி கூட ஒரு அண்ணனே டெய்லி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது டிக்டாக் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. அதனால் மக்களுக்கு சரி ரசிகர்கள் ரொம்ப ஒரு செலிபிரிட்டி கூட சாதாரண மக்கள் ஒரு ட்ரிபிள் ரிலேஷன் பண்ணிருக்கு. அதை பற்றி அப்புறம் வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னா டிக்டாக். டிக்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பலர் வாழ்க்கையும் சரி நிறைய நிறுத்திட்டு இருக்கு. வாழ்க்கை அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு சின்ன டிக்டாக் வீடியோ எடுத்துருப்பாங்க. டிக்டாக் நம்ம இந்தியா தடை பண்ணுவோம் பற்றி அப்படி யூடியூப் மாறினா, யூடியூப்ல மாறும் டிக்டாக்ல அவ்வளோ காசு அவ்வளோ சம்பாதிப்பாங்க. ஆனால் டிக்டாக்ல என்ன நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க, ஈஸியாக அவங்க ஒரு விளம்பரம் படுத்துனாங்க. இப்போ நம்ம யூடியூப்ல போடாமல் யூடியூப்ல வீடியோ எடுத்து போடாமல் அது ப்ராப்ளமாக இருக்கிறது ஒரு வருஷமாக டைம் எடுத்துக்கும். அண்ட் டிக்டாக்ல போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே அவங்க வீடியோ எடுத்து போடாதனால ஏற்கனவே ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. நிறைய பாப்புலாரிட்டி நிறைய செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. அதை பிறகு அவங்க யூடியூப் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ பார்த்துனா பற்றி நிறைய ஃபாலோஸ் வரும், நிறைய ஃபாலோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வீடியோஸ் நிறைய கூடும். அதனால பற்றி நிறைய சேலரி நிறைய வரும், ஓரளவுக்கு குறிப்பிட்ட சேலரி நிறைய வாங்கலாம் வச்சுக்கோமே. அப்படின்னு இல்லை பார்த்தீங்கன்னா டிக்டாக்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு தொழிலுக்கு மாற்ற தடை பண்ண வந்து வேறு தொழிலுக்கு மாற்றுறதுக்காண்டி நம்ம இந்தியாவுக்கு நிறைய வந்துருக்காங்க. டிக்டாக் தடை பண்ணாச்சு, அவங்க யூடியூப் வந்து நிறைய காசு சம்பாதிங்க. ஆனாலும் இருந்தால் கூட டிக்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் தடை பண்ண வந்து மற்ற நாட்டில் அதாவது நிறைய ஃபாரின் நாட்டில் விட நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. செலிபிரிட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் அதாவது ஒலிம்பிக் பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காண்டு ஒரு டிக்டாக் வந்து ஒரு டிக்டாக் பேர் அப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் டேக்னு ஒரு ஒலிம்பிக் டேக்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து ஒரு பிரிட்டிஷோட ஒரு ஸ்விம்மர் இருக்கார், அதாவது ஸ்விம்மர் அப்படின்னா ஒரு அத்லெட் ஒரு நீச்சல் ஸ்விம்மர் இருக்கார். அவர் என்ன பண்ணா பார்த்தீங்களா நீச்சலோட ஸ்விம்மர் வந்து கோல்டு மெடலிஸ்ட், அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு. அந்த கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினா பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கி டிக்டாக்ல வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு அந்த டிக்டாக்ல நல்ல நல்ல பிரபலமான ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு நவ் சொல்லிருப்பாங்க, அங்குள்ள நல்ல பிரபலமாக சாப்பி ஒன்றே நம்ப ஒரு பிரபலமான சாங். அந்த சாங்கை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனசு தெரிஞ்சிருக்கு. யார் பார்த்து சாதாரண மனசு பார்த்தீங்கன்னா யாரும் அது அவ்வளோ பெருசாக கண்டுக்கல. ஆனால் மெடலை காமிச்ச பிறகு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒலிம்பிக் வீரர், அது ஒலிம்பிக்கு கோல்டு மெடலிஸ்ட். கோல்டு மெடலிஸ்ட் வந்து அவர் வீடியோ எடுத்து போடுறதுனால வந்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிறைய விரும்பி பார்க்க காமிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவோட ஒரு கண்ட்ரி மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஒரு வின் பண்ணிருக்காரு. வின் பண்ண பார்த்தீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கிரௌண்டில் பார்த்துருக்கேன். ஒரு சில மணி நேரம் கிரௌண்டில் பார்த்துட்டு நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், நிறைய நியூஸ் பேப்பர்லாம் போட்டுருந்துருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒலிம்பிக் டேக்னு இது இருந்திருக்கலாம், ஒலிம்பிக் டேக்னு ஒரு சேனல் இருக்கலாம், அவங்களுக்கான வச்சுருக்காங்க. அதில் வந்து வந்திருக்கேன் நான் வந்து இதில் வின் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரசிகர்கள் காமிச்சிருக்காரு. மெடலை காமிச்சிருக்காரு, அவருக்கு மெடலை காமிச்சு அதில் பேசியிருக்காரு. பேச முடியல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவர் என்னெல்லாம் பண்ணார், இதுக்கு என்னெல்லாம் வாமப்படுத்தாரு, ஏகப்பட்ட விஷயம் பேசி நிறைய விஷயம் இப்படிப்பட்ட ஒலிம்பிக் வீரர்கள் எப்படி ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எப்படி அவங்களோட திறமை வெளிக்கொண்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட நிறைய சொல்லுதற்கு இப்படிப்பட்ட அவங்க வெளிப்புறத்தை வெளிக்கொண்டு இருக்கான்னு அமைதி இந்த ஒலிம்பிக் டேக்னு ஆரம்பிச்சிருக்கேன். டிக்டாக்லாம் ஒலிம்பிக் டேக்னு ஒரு தனியாக சேனல் அமைச்சு அவங்களோட டெய்லி என்ன பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வெளிக்கொண்டதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கிறது தான் இந்த ஒலிம்பிக் டேக்னு ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லலாம். சரி, இது வந்து எப்படி பயன்படுத்து, இது எப்படி ஒலிம்பிக் டேக் எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்களா, எப்படி யாரில் பயன்படுத்தாங்க, எல்லாம் மோஸ்ட் எல்லாம் பயன்படுத்தாங்க. நம்ம தனித்து சொல்ல முடியும் ஒலிம்பிக்கில் இருக்க எல்லா இதுமே பயன்படுத்தாங்க. எங்கள் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அதாவது ஒலிம்பிக்ல ஆடுறது போகிற வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ரொம்ப வயசு இல்லாமல் ரொம்ப குறைஞ்ச வயசு இருக்காங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி வீடியோ எடுத்து போடுறது இல்லை, டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும், அப்படி வீடியோ எடுத்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருப்பாங்க, அப்படி நல்ல ஒரு நல்லா ஜாலி டைப்பாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு அவங்கள பற்றி கேம் லேண்ட் பிடிச்சி வின் பண்ணிட்டாங்கன்னா யார்ட்டா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறது ரொம்ப ஆசைப்படுறது, யார்ட்டா சொல்லி ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்ப காட்டி ரொம்ப வின் பண்ணதை காட்டி ரொம்ப சந்தோஷப்படுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வந்து ரொம்ப இதை வீடியோ பண்ணலாம். அப்படிப்பட்ட யாரை பண்ணது அப்படின்னா இஸ்ரோலி பேஸ்பால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பேஸ்பால் பற்றி நம்ம நிறைய காட்டு நேரம் நல்லா பார்த்துருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அண்ட் பேஸ்பால் பிளேயர்ஸ் என்ன ஒம்பது பேர் என்ன பண்ணா அப்படின்னா பெட்ரூமில் அவங்க வந்து அவங்களோட ரூமில் தனியாக பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா
அவர் கார்பரேட் சீட் இருந்து கார்பரேட் சீட் நல்லா பெட்மூட்டன் மேலே வச்சுட்டு அவங்க மேலே குதிச்சு எப்படி உடையதா உடைய உடையதா இல்லை நம்ம வெயிட்டை தாங்கன்னு சொல்லி அதை காமிச்சு விளையாடப்படுறாங்க. இன்னொரு என்ன பண்ண அப்படின்னா நிறைய ஒலிம்பிக்ல நிறைய நாட்டில் வித்தியாசம் நிறைய நாட்டில் வந்திருப்பாங்க. அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் இந்தியா அப்படி ஏகப்பட்ட நாட்டில் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடு மாதிரி எடுத்து வீடு ஒரு ஒரு குரூப்பு ஆஸ்திரேலியா குரூப் இருக்காங்க அமெரிக்கா சேர்ந்து அவங்க என்னென்ன பண்ணுறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க பேசுவது அவங்களுக்கு ஜாலியாக ஊரிச்சுட்டுது இல்லை அவங்க ஃபோன் எடுத்துக்க போகிற வீடியோ எடுத்து போடுது அப்படி வீடியோ எடுத்து விளாக்காக எடுத்து அப்படிப்பட்டு தான் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜப்பான்லேருந்து சில பாதி ஜப்பான் நம்ம யாரும் பேருக்க முடியும் நம்ம மோஸ்ட் ஒலிம்பிக்கு ரொம்ப ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா அதை ஜப்பான் எப்படின்னா புதுசாக போகிறோம் என்ன பண்ணுவாங்க ஜப்பான் சுற்றி பார்க்க எப்படி நல்லா பாங்க சில சுற்றி அவங்க மட்டும் சுற்றி பார்த்தவங்க போதாது நம்ம பார்த்து தான் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஆசைப்படுவாங்க. அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஜப்பானில் போகிற சுற்றி பார்ப்பேன் சுற்றி இடம் எப்படி இருக்குது இல்லை சாப்பாடு எப்படி இருக்காங்க ஜப்பான் சாப்பாடு எப்படிலாம் சாப்பிட தான் இவ்வளோ எப்படி இருக்கு இவ்வளோ எப்படி இவ்வளோ தயாரிருக்காங்க. அப்படிப்பட்ட சில வீடியோ எடுத்து அதை விளாக் எடுத்து போட அப்படிப்பட்ட சில வீடியோ விளாக் எடுத்து பண்ணாங்க. இப்படி எல்லா செலிபிரிட்டியும் சொல்லி உள்ளே வந்து அவங்க தனிப்படி வசதி அவங்க தனிப்படி வசதியும் தெரியும் அவங்க சாதாரண மனசு மாதிரி பண்ணுறாங்க. எல்லா இதுக்குள்ள கீழே எல்லா கமெண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியல கமெண்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் கமெண்ட் சாதாரண காமன் பீப்புள் அவங்க என்ன ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க ஒலிம்பிக் வீரர்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பெரிய ஒலிம்பிக் சாதாரண விஷயம் கிடையாது அதை போய் வின் பண்ணிருக்காங்க வின் பண்ண உள்ளே போகிறது சாதாரண விஷயம் கிடையாது உள்ளே போய் வின் பண்ணி அதை வின் பண்ணி இப்போ நான் பெரிய செலிபிரிட்டிஸ் நான் வின் பண்ணுங்க ஒரு கவரம் எதுவும் இல்லாமல் சாதாரண மனசு மாதிரி என்னென்ன பண்ணுதாங்க என்னென்ன இதெல்லாம் பண்ணுதான் சொல்லி ஜாலியாக வீடியோ எடுத்து போடுறதுனால இப்படி இருக்கனால நிறைய கீழே கமெண்ட் என்ன பண்ணுறாங்க உங்கள் சாதாரண மனசு மாதிரி இருக்காங்க நான் என்ன பெரியதாக நினச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு செலிபிரிட்டி பேச மாட்டாங்க இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க வந்து எப்படி அமைதியாக இருப்பாங்க இல்லை ரொம்ப விளையாட முடியும் ஜாலியாக இருக்க முடியாது நினச்சோம் ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சாதாரண மனசு மாதிரி இருக்கான்னு சொல்லி எல்லாம் தெரிய வந்திருக்கு இது பிற டிட்டாக வந்துருக்கு இதுக்கு அந்த ப்ரா இது வந்து இவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகிட்டு நிறைய இதாகிட்டு டிட்டாக நம்ம இந்தியாவில் தடை பண்ணாலும் சரி மற்ற நாட்டில் ஒரு ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்தியா தடை பண்ண காரணம்னு நம்ம தெரியாமல் இருக்குது இருந்தாலும் சரி மற்ற நாட்டில் பற்றி ரொம்ப இதாக ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் போயிட்டுருக்காங்க. நிறைய யூஸ் பண்ண நிறைய ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்லுது செலிப்ரிட்டி முதலண்டு டெய்லி வீடியோ படம் ஆகிட்டாங்க சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்போம் நம்ம இப்போ இந்தியா தமிழ்நாடு பொறுத்தவங்க இல்லை நிறைய இருக்காங்க டிக்டாக்கை வச்சு மூவி உள்ளே போனாங்க அதனால வாழ்க்கையை மேலே போனால் வாழ்க்கையில் டிக்டாக்ல எந்த இதுவுமே கிடையாது அவங்க ப்ராப்பர்ட்டி எதுவுமே அவ்வளோ வந்திருக்காது வந்தாச்சு ஓரளவு வந்திருக்கும் ஆனால் டிக்டாக் நம்ம இந்தியாவில் எப்போ தடை பண்ணாங்களோ அதுக்கடுத்து அப்படி டிக்டாக்ல நம்ம அப்படியே யூடியூப் மாறினாங்க யூடியூப்னா அவங்க திறமை போனால் டிக்டாக்ல வீடியோ வச்சிருப்பாங்க வீடியோ பண்ணி யூடியூப் எடுத்து போடுறது அதிலே நிறைய பார்த்து ஃபாலோவர்ஸ் வியூஸ் நிறைய வந்து அது மூலம் காசு இல்லாமல் அதில் லைஃப் செட்டில் ஆகும் ஏகப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சாதாரண காமன்மான வந்து ஒரு பாப்புலரான நிறைய இருக்காங்க இருந்தாலும் பெரிய நம்ம சாதாரண மனதோட ஒரு பாப்புலர் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க அவங்க சாதாரண மனுஷனோட எப்படி சேர்ந்து அப்படி டீப்பன் கனெக்ஷன் வச்சிருக்கா தான் இதில் ஒரு முக்கியமான இதாக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு இந்த டிக்டாக்ல பெரிய பிளேஸ்மெண்ட் என்னன்னா செலிபிரிட்டி காமன் மேன் கொண்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சரி அவங்க மண்டலோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறைக்கங்காட்டி சரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெண்ட் கண்டென்ட்டாக காமன் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆப் இருக்கா தான் இதோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பிடிக்கி நிறைய கமெண்ட் நிறைய ஏகப்பட்ட கமெண்ட் பார்த்துக்கலாம் நம்ம பிடிச்ச நம்ம பண்ணலாம் அதான் இதில் ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது சரி இது வந்து நிறைய செலிபிரிட்டி யூஸ் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணாங்க இது பாப்புலராக இது ஏகப்பட்ட இருந்தாலும் இது வந்து இது செலிபிரிட்டி என்ன பண்ணுது இப்போ பெரிய செலிபிரிட்டி ஒரு வருஷம் ஒரு படம் இருக்காங்க படத்துக்கு மட்டும் வச்சாலும் பார்க்க முடியுது என்றைக்கே வெளியேறமோ அவன் பார்க்கும் வந்துட்டு அவன் போட்டால் அவன் வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங் அவன் வெளியேங்க வந்திருப்பான்னு சொல்லி பெரிய ட்ரெண்டிங் ஆகும் அப்படிப்பட்ட வரும்போது அவன் என்றைக்கே அவன் வரும்போது நம்ம பெருசு ரொம்ப பெருசாக தெரியும் இவன் வெளியேட்டாச்சு ரொம்ப பெருசாக தெரியும் ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் பண்ணுவான் ஆனால் டிக்டாக் என்ன பார்த்தினா வந்து அப்படி உடச்சி எரிஞ்சிருக்கு என்ன பார்த்தினா சில என்ன பண்ண அந்த வீரர்கள் வந்து உள்ள லாடுறாங்க உள்ள லாடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை அவங்களோட எப்படி லாடுறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படின்னு சொல்லி அவங்க லாட அவங்களோட சக்தியெல்லாம் பார்த்து நம்ம கிரௌண்டில் வந்து தான் ஃபுல்லாக பார்க்க முடியும் ஆனால் கிரௌண்டை தாண்டி அவங்க அந்த வீடியோ எடுத்து அவங்களோட லேண்ட் முடிச்சு வின் பண்ணி முடிச்சு வெளியே வந்து உடனே பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல அதை போஸ்ட் பண்ணி வெளிப்படுத்தாங்க அவங்க வெளிப்படுவது நம்மளுக்கு ரொம்ப அவங்களை எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் தெரியுது அவங்களோட அந்த அதிகாரம் உடைக்கப்படும் சொல்லலாம் அவங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவ்வளோ இடத்துல இருக்காங்க அவங்க விதமாக பேச மாட்டான் இருக்க மாட்டான்னு சொல்லி நினச்சிருப்பான் ஆனால் அதெல்லாம் உடச்சி எழுத மாதிரி தான் டிக்டாக் வெளியே வந்திருக்கு வெளிவந்தாலும் அவங்களும் சாதா மனுஷங்க தான் இவ்வளோ எவ்வளோ பெரிய திறமை என்னாச்சு எவ்வளோ பெரிய படங்கள் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நகைச்சுவை தன்மை இருக்குது அவங்களுக்கு காமெடி தன்மை இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்காங்க அப்படி வீடியோ அப்படி பண்ணது நம்ம பார்க்க முடியுது
பார்க்க முடியல. நம்ம நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், இவங்களும் இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம ஆட்சிப்படுத்த விதமாக இருக்குது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வெளிக்கொண்டதுக்கு டிட்டாக தான் இருக்குது. நிறைய சோசியல் மீடியா இருக்குது, அதான் இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், ஃபேஸ்புக் சொல்லலாம், எல்லாம் ட்விட்டர் சொல்லலாம், ஏகப்பட்ட சோசியல் மீடியா இருக்குது. அதில் மட்டும் ப்ரைவேட் ஏதாவது ப்ரைவேட் சேர்த்து ஏதாவது இதை எல்லா செலிபிரிட்டி இருக்காங்க, எல்லா மோஸ்ட்லி எல்லா செலிபிரிட்டி இருக்காங்க. இருக்கும் போது ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இதை ஏதோ தேவையான கருத்தை மட்டும் வெளியே போகிறதுக்கான ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஆனால் டிட்டாக் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இது ரெண்டு பற்றி அப்படி ஒரு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா நம்மளும் இதை தான் பண்ணணும். அதாவது நம்மளும் இதாக பண்ணி நம்மளும் இதாக பண்ணி நம்மளை நம்மளை நாலவரை பார்த்து அவன் நம்மளை பற்றி சந்தோஷப்படும் சொல்லி சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவர்தான் பயன்படுத்தாங்க. இவங்க இப்போ நூல் நம்ம ஒரு விஷயம் என்ன மாட்டோம், இது இந்த டிட்டாக்லன்னு வீடியோ இவங்க வீடியோ டெய்லி எடுத்து போடுறதோ இல்லைனா ஒரு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஒலிம்பிக் சாம்பியன் ஒலிம்பிக் பிளேயர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஆக்டிவாக இருக்காங்களா, இந்த ஒலிம்பிக் டேக்னு ஆரம்பிச்சாங்களா, இதான் ஒரு நாள் 6 மணி நேரம் ஆக்டிவாக இருக்காங்க, டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா, இப்படி இப்படி உங்களை டெய்லி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதோ இல்லை டெய்லி ஆக்டிவாக இருக்கோ இல்லை இதில் எந்த ஒரு உங்களுக்கான இது இதுலேருந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி இதுவுமே கிடையாது. ப்ராப்பர்ட்டில் ப்ராப்பர்ட் ரொம்ப காசு ஏற்பாடு கிடையாது. அதான் இந்த இதுமே லேண்ட் ஒலிம்பிக்கில் வின் பண்ணி வாங்கினாங்க கோல்டு மெடல் இல்லை ப்ரௌன்ஸ் இப்படி இப்படி எந்த மெடலுமே கிடைக்காது டிட்டாக்ல. இருந்தாலும் இவங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பார்த்த இடங்கள் அவங்களோட அவங்க என் சந்தித்த அவமானங்களை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் பார்த்து சந்தித்த நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் இப்படி இப்படி அவங்களோட இடத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் அனுபவித்தாங்க எல்லாத்தையும் சொல்லி வெளிக்கொண்டதுக்கான ஒரு வழியாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இது மூலம் வந்து அவங்களோட அவங்க சுற்றியில் எல்லா பக்கத்தையும் நல்லா பரப்ப வச்சுருந்தாங்க. இவங்க என்ன வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி நல்லா என்டர்டைன் வச்சுருந்தாங்க. இது மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸ், ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சு இருக்காங்க. அவங்க டெய்லி இப்படி வீடியோ இருக்கட்டும், நிறைய இது பார்க்க நிலைய பார்த்து நிலைய என்ன ஜாலி என்ன பண்ணி இருக்கும். அவங்க என்ன பெரிய இடத்துல புது இடத்துல நம்ம இடத்த பார்த்துருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க வீடியோ எடுத்து போடுறதுனால பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலி நான் ஜாலியை பார்ப்பேன், நம்ம போகிற நம்ம போகாத நம்ம பார்க்காத உடனே எடுத்து வீடியோ போடுறதா போது நம்ம செலவு நம்ம என்ன செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வீடியோ பார்த்து நம்ம நம்ம சந்தோஷப்படும், நம்மளாக பார்க்க முடியல. சரி அட்லீஸ்ட் அவங்க போய் வீடியோ எடுத்து போடுறதுனால ஜாலியாக பார்த்து நம்ம அதோட என்ட்ரி பண்ணி இருக்கும். இது ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய பிளேஸ்மெண்ட்டாக இருக்க கூட இது 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 அதோட செலிப்ரேட்டே இது செலிப்ரேட் பெரிய இடத்துல செலிப்ரேட் இது பண்ணும் போது நான் ட்ரெண்டிங்காக பெரிய இதாக இருக்குது. அவங்க ஒரு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகும். இப்போ சாதாரண மனுஷன் கூட ஒரு வீடியோ இப்போ நாங்கள் நம்ம ஒரு நாங்கள் ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடுறோமா, இப்போ நான் சாதா நாங்கள் யூடியூப் ஒரு வீடியோ எடுத்து போடுறோமா, அது ட்ரெண்டிங்காக வந்து ஒரு ஒரு வாரமாக இது நல்ல வீடியோ கண்டனாக வந்து ஒரு என்றைக்கா ஒரு நாள் ட்ரெண்டிங்காகவும் என்றைக்கா ஒரு நாள் லட்சத்துக்கான வீடியோ எடுத்துருவோம். இப்போ நான் யூடியூப் நிறையா இருக்கேன், என்ன என்ன பண்ணுறா ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா இது உடனே ட்ரெண்டிங் ஆகும் அப்படி இனிமேல் கிடையாது, எந்த எந்த இதுவுமே கிடையாது. என்றைக்கா ஒரு நாள் ட்ரெண்டிங்காக என்றைக்கா வரும் நாங்களும் மேலே வரும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வச்சுட்டு தான் நாங்கள் டெய்லி வீடியோ எடுத்து போடுறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் போட வீடியோ நாலவருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கான வீடியோ எடுத்து போடுவோம். ஆனால் இதே மாதிரி செலிபிரிட்டிஸ் தான் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க யாருன்னா பாப்புலராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாப்புலராக இருக்கும்போது ஒரு ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா சின்ன சும்மா சாதாரண அவங்க என்ன பண்ணதான் சொல்லி வீடியோ எடுத்து ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் கிளிப் அப்படி எதாவது எது எடுத்தா இருந்து பில்லியன் கணக்காக வியூவாக அது மாதிரி ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னா நிற்கும். அப்படிப்பட்ட அதுக்கு அவங்களுக்கும் சாதாரண காமனுக்கு இதை வித்தியாசம். அதனால வந்து நிறைய பிரச்சனை சார் வந்தாலும் ஆனால் இதை தாண்டி உடக்கையை தாண்டி இது வந்து மக்கள் கூட டீப்பாக கனெக்ஷன் வைக்க கணக்கு தான் நாங்கள் வரோம் சொல்லி நிர்வகிக்கிறக்கானே டிட்டாக்னு உள்ள வந்திருக்கு. நான் செலிபிரிட்டி நான் செலிபிரிட்டி தான் இருக்கும் நான் எங்கள் வியூஸ் போதுக்கு அப்படிலாம் நான் வரதை தாண்டி நாங்கள் சாதாரண மனசை கூட டீப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கங்கிறத எப்படி உள்ள கொண்டதுன்னு சொல்லி இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குது. அதுமாதிரி சில டிட்டாக என்ன சில என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நெல் செலிபிரிட்டிஸாக இருக்காங்க சில என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி வீடியோ எடுத்து போடுறாங்க. வீடியோ கீழே என்னென்ன கமெண்ட் வந்து படிக்காங்க ஆர்வமாக இருக்காங்க. டெய்லி வீடியோ எடுத்து போடுறாங்க, ஒரு டான்ஸ் ஆகி வீடியோ எடுத்துவோம், ஃபுட் எடுத்து வீடியோ எடுத்துவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க வீடியோ வீடியோ எடுத்து போட்டு இப்படி வீடியோ எடுத்து போட்டு பாரு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்க, கமெண்ட் நல்லா பண்ணுறாங்களே நம்ம 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 இன்னைக்கு பண்ண பற்றி என்ன சொல்லுறாங்க அதை படிக்கங்கிட்டு அதை ஆசை கண்ட கமெண்ட்காண்டி பார்த்து பற்றி டெய்லி வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. சில என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்க என்ன சொல்லுறாங்களோ கமெண்ட்லேயே அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்புறம் இதுமே வீடியோ பண்ணுங்க சார் இதுமாதிரி இதுமாதிரி இந்த டான்ஸ் வீடியோ பண்ணுங்கள் ஃபுட்டு விளாக் எடுத்து வீடியோ பண்ணுங்க அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அப்புறம் அவங்க சொல்லுற மாதிரி வீடியோ எடுத்து போடணும் நிறைய இருக்காங்க. அது மூலம் வர கமெண்ட் படித்து அவங்க சந்தோஷம் நிறைய படுதான் அவன் வந்துச்சு நம்ம அவங்க சொல்லி மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு டீப்பர் ரிலேஷன் வருது. ஏன்னா செலிபிரிட்டி நம்ம ஈஸியாக பேச முடியாது, செலிபிரிட்டி இருக்கா அவங்க ஈஸியாக பேச முடியாது, கிட்ட போட்டால் கூட அது பெரிய இதாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு சாதாரண ஒரு சாதாரண காமன் ஒரு கமெண்ட் பண்ணுது அந்த கமெண்ட்டை பார்த்து அதே மாதிரி பண்ணதை பற்றி நம்ம சாதாரண நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்கும் நம்ம நம்ம சாதாரண அவங்க நம்ம 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 ஒரு ஃபாலோவர்ஸோட நம்ம ஃபேன்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் வருது. ரெண்டு பேரும் நல்ல கனெக்ஷன் கொண்டு வரதுக்காக டிட்டாக் பெரிய இல்லை பெரியதாக இருக்குது. இப்படிப்பட்ட இவ்வளோ இப்போ நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கோம்ல மொத்த செலிபிரிட்டிஸும் உள்ளே கொண்டு அவங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சாதாரண மனுஷன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளே கொண்டு அவங்க ரெண்டு ஒரு நல்ல ரிலேஷன் கொண்டு அவங்களோட நல்ல ஒரு அவங்க வாழ்க்கை முறை இவங்க இருந்து இவங்களோட வாழ்க்கை முறை அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய ஒரு பாயிண்டாக இருக்கா தான் பெரிய ஒரு வழியாக இருக்கா தான் டிட்டாக்னு ஒலிம்பிக் டேக்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம இன்னும் பார்த்து செலிபிரிட்டிஸ் இது பண்ண செலிபிரிட்டிஸ் எல்லாம் இது ஜாலி யூஸ் பண்ண பார்த்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு பார்த்துருப்போம். அது வரைக்கும் பாய்.